ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஜாப் அப்டேட்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு லிட்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெக்கர்மெண்ட் போட்டிருக்காங்க அது தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆர்கனைசேஷன் நேம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு லிட்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் ஜாப் கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு போஸ்ட் வந்து வேக்கன்சியில் இருக்குது ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை மதுரை

ஃபார் பிசி எம்பிசி டிஎன்சி கேண்டிடேட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் ஃபார் எஸ்சி எஸ்டி விடோ ஆஃப் ஆல் கம்யூனிட்டிஸ் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் இதான் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் சேலரி டீட்டெயில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு சேலரி டீட்டெயில் பார்த்தீங்கன்னா லெவல் எயிட்டு பதினஞ்சாயிரத்தி எழுநூறுவாலருந்து ஐம்பதாயிரம் ரூபா முடியாது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க செலெக்ஷன் ப்ரொசீஜர் இந்த ஜாபுக்கு வந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் வந்து இன்டர்வியூ இருக்கும் செகண்ட் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இதான் பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர் இந்த ஜாபுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ளிகேஷனோட லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கும் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை க்ளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணி நீங்கள் எலிஜிபிளானு தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுட்டு அப்ளை பண்ணுறோம்னு நினைக்கிறோங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிடுங்க ஃபில் பண்ணிவிட்டு என்ன சொல்லிக்கான் பார்த்தீங்கன்னா அரசு சார்ந்த அமைப்பு வழங்கிய அடையாளச் சான்றிதழ் கல்விச் சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் முன்னுரிமை தகுதிச் சான்றிதழ் ஆகியவற்றின் நகல்கள் அதாவது அவங்க சொல்லியிருக்க சர்டிஃபிகேட்லாம் ஜெராக்ஸ் எடுத்து உங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணியிருக்காங்க அந்த ஜெராக்ஸ்லாம் கண்டிப்பாக செல்ஃப் அட்டஸ்டட் பண்ண வேணும்னு சொல்லியிருக்காங்க அந்த ஜெராக்ஸ் காப்பிலாம் உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மோடு சேர்த்து அட்டாச் பண்ணி பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் ரூபாய் இருபத்தஞ்சு அஞ்சல் தலையுடன் கூடிய முகவரியிட்ட உரையுடன் அனுப்ப வேண்டும் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா ஸ்டாம்ப் வந்து அதில் ஒட்டியிருக்கணும் அந்த போஸ்ட்டை வந்து யாருக்கு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இதான் பார்த்தீங்கன்னா அட்ரெஸ்ஸு கவனமாக நோட் பண்ணிக்கோங்க அரசு தலைமை வழக்கறிஞர் அரசு தலைமை வழக்கறிஞர் அலுவலகம் உயர்நீதிமன்றம் சென்னை சிக்ஸ் ஜீரோ ஜீரோ ஒன் நாட் ஃபோர் இந்த அட்ரெஸ்க்கு தான் வந்து அனுப்பணும் அதாவது உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மோட அந்த அவங்க சொல்லியிருக்க சர்டிஃபிகேட்டு ஜெராக்ஸ் காப்பிலாம் அட்டாச் பண்ணிக்குவேன் அந்த ஜெராக்ஸ் கிளப்பில் ஃபுல்லாக செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணிடுங்க இருபத்தஞ்சி ரூபா ஸ்டாம்ப் போட்டி இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் உங்கள் போஸ்ட்டை வந்து சென்ட் பண்ணணும் அரசு தலைமை வழக்கறிஞர் அரசு தலைமை வழக்கறிஞர் அலுவலகம் உயர்நீதிமன்றம் சென்னை சிக்ஸ் ஜீரோ ஜீரோ ஒன் நாட் ஃபோர் இந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுங்கள் உங்கள் போஸ்ட் வந்து இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது அதுக்குள்ளே போய் சேர்கிற மாதிரி சென்ட் பண்ணணும் அதுக்கு மேலே போச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணிருவேன்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி நீங்கள் சரியாக கரெக்டான டீட்டெயில் கொடுத்து உங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணலைன்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்டர்வியூ டேட் வந்து உங்களுக்கு போஸ்ட் மூலியமாக அவங்க சென்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டண்ட் டேட் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து எப்போ இருந்து அவைலபிள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதி ஒன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து அவைலபிளாக இருக்குது இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது அதுக்குள்ளே அந்த அட்ரஸ்க்கு வந்து உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை போஸ்ட்டில் சென்ட் பண்ணிடுங்க போஸ்ட் மூலியமாக மட்டும்தான் சென்ட் பண்ண முடியும் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது இன்றைக்கி பார்த்த ஜாப் அப்டேட்ஸ் நான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் இந்த மாதிரி டெய்லி ஜாப் அப்டேட்ஸ் மற்றும் டெக் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த விஷயத்த உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ